உலகத்தோட முக்கியமான ஆதாரங்கள் ஒன்று அப்படின்னா மின்சாரம் தாங்க. நம்மளோட அடிப்படை தேவைகளில் மின்சாரமும் இப்போ ஒரு இன்றியமையாத இடத்தை பிடிச்சிருச்சுன்னே சொல்லலாம். அந்த வகையில் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பல வழிகளில் நம்ம மின்சாரத்தை தயாரிச்சுட்டு வரோம். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா அனல் மின் நிலையங்கள், அப்புறம் வந்து நீர்வீழ்ச்சிகள் மூலியமாக, அது காற்றாலைகள், சோலார், இந்த மாதிரி நிறையா சொல்லலாம். கிட்டத்தட்ட இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 75% பார்த்திங்கன்னா அனல் மின் நிலையங்கள் மூலியமாக தான் நம்மளுக்கு மின்சாரம் கிடச்சிட்டு வருது. ஆனால் அந்த அனல் மின் நிலையங்கள் மூலியமாக நம்மளுக்கு காற்று மாசு மட்டும் இல்லாமல் பிற விளைவுகள் கொஞ்சம் அதிகமாக இருந்த காரணத்தால் மக்கள் எல்லோரும் பார்த்திங்க அப்படின்னா இயற்கை வழியில் மின்சாரம் தயாரிக்கணும்னு சொல்லி கண்டுபிடிக்கப்பட்டதான் இந்த காற்றாலை, சோலார், இந்த மாதிரி பல மின்சார வழிகளில் நம்ம இதுவரைக்கும் யூஸ் பண்ணிட்டு வரோம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காற்றாடிகள் மூலிமா எப்படி மின்சாரத்தை உற்பத்தி பண்ணுறாங்க, காற்றாடிகள் ஏன் அவ்வளோ உயரத்தில் இருக்குது, ஒவ்வொரு காற்றடிக்கும் திசையிலையும் அதை ஆட்டோமேட்டிக்காக திரும்புமா, இத்தனை புயல்லையும் எப்படி ஸ்ட்ராங்காக நிற்குது, இந்த மாதிரி பல கேள்விகளுக்கு எனக்கு தெரிஞ்ச முறையில் நான் உங்களை விடையளிக்கலான்ட்டுக்கிறேன். இப்போ இருக்க சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா நம்மளோட மின்சார சக்தி, மின்சார தேவை அப்படிங்கிறது ரொம்ப அதிகம்னே சொல்லலாம். முதல் காலகட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா சோளத்திலேருந்து மாவு தயாரிக்கிறதுக்கும் நிலத்தடியிலேருந்து நீரை மேலே கொண்டு வர்றதுக்கு தான் காற்றாலையில் அதிகமாக பயன்படுத்திட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஆப்பிரிக்க திரைப்படம் த பாய் ஹூ ஹார்னஸ்டு த விண்ட் அப்படிங்கிற கூட ஒரு சிறுவன் வந்து பார்த்திங்கன்னா தண்ணீருக்காக ஒரு காற்றாலை உருவாக்குறத பார்த்துருக்கலாம். லேட்டஸ்ட்டாக நிறைய இடத்துல அது வைரலாச்சு. இந்த மாதிரி காற்றாலையை வந்து பல வழியில் பயன்படுத்த முடியுங்க. அதுக்கப்புறம் தான் இதை நம்ம வந்து வர்ற காற்றை எப்படி மின்சாரமாக மாற்றலான்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை எப்படி செயல்படுது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் வாங்க. மின் உற்பத்திக்காக உருவாக்கப்படுற காற்றாலைகள் 200-350 உயரத்தில் இருக்குது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் காரணம் பார்த்தீங்கன்னா அந்த பிளேடுகள் ரொம்ப நீளமானது, அந்த பிளேடு சுத்தும்போது கீழே எந்த ஒரு மோதல்களும் ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும், மேலேருந்து வர்ற காற்றுகள் எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் டைரெக்டாக அந்த பிளேடில் படணும் அப்படிங்கிறதுக்காக தான் ரொம்ப அதிகமான உயரத்தில் அதை வச்சுருக்காங்க. காத்தாடியை பொறுத்த வரைக்கும் 2 அல்லது 3 பிளேடு இருக்குங்க. இந்த பிளேடு எல்லாமே பார்த்திங்கன்னா 120 அடிக்கும் அதிகமான நீளத்தில் தான் இருக்கும். இந்த எல்லா பிளேடும் ஃபைபர் கிளாஸ் மூலிமா தான் தயாரிக்கிறாங்க. காற்றாலையில் இருக்க தூண் பார்த்திங்கன்னா ஸ்டீல் மூலிமா தான் தயாரிக்கிறாங்க. இந்த அமைப்பு முழுவதும் பார்த்திங்கன்னா எல்லா காலநிலையும், அதாவது வெயில், மழை, குளிர் எல்லாத்தையும் தாங்குற மாதிரி ஒரு பவுடர் வகையில் கோட்டிங் பெயிண்ட் பூசி தான் வந்து அதை வந்து அங்கே பயன்படுத்துகிறாங்க. கிட்டத்தட்ட அதோட டன் பார்த்திங்க அப்படின்னா 20 டன்னுக்கும் அதிகமான எடை கொண்ட ஒரு கான்கிரீட் நிலையான அமைப்பை முதல்ல கீழே போட்டுறாங்க. அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு உருளையாக கிட்டத்தட்ட 3 உருளையை வந்து மேலே மேலே வச்சு அடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜென்ரேட்டர் வைக்கிறாங்க. ஜென்ரேட்டர் எதுக்குன்னு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் தான் அந்த 3 பிளேடையும் பொருத்துறாங்க. இது முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஒரு காற்றாடி முழுமையாக இயங்கக்கூடிய சூழ்நிலையை அது உருவாக்குறாங்க. காத்தாடி பார்த்திங்கன்னா ரொம்ப வேகமாக சொல்லும்போது ஜென்ரேட்டர் ரொம்ப வேகமாக சொல்லணும். அது வந்து முடியாத காரணம் அப்படிங்கிறங்காட்டி ஜென்ரேட்டரில் வந்து ஒரு கியர் பாக்ஸ் மாதிரி செட் பண்ணிடுறாங்க. அந்த கியர் பாக்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு தடவை காத்தாடி சுற்றி வரும்போது அந்த ஜென்ரேட்டரில் 90 தடவை சுற்றி கிட்டத்தட்ட உந்து சக்தியால் நம்மளுக்கு வந்து கரண்ட்டை ஒரு உற்பத்தி பண்ணி கொடுக்குன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த ஜென்ரேட்டர் மின்சாரத்தை உற்பத்தி பண்ணி கொடுத்தாலும் அதோட உருவாக்குற மின்சக்தி நேரடியாக நம்மளோட பயன்பாட்டுக்கு வந்துடாதுங்க. அதுக்கு கீழே அந்த காற்றோடையோட கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு அபாயம் டேஞ்சர்லாம் எழுதியிருப்பாங்க. அதில் வந்து ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதுக்கு வந்து சக்தியூட்டப்பட்ட மின்சாரம் செலுத்தப்பட்டு அதிலிருந்து தான் நம்மளோட பயன்பாட்டுக்கு வரும். அது மூலிமா நம்மளுக்கு வந்து ஒயர்கள் மூலிமா நம்மளுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. அதே மாதிரி நீங்கள் கேட்கலாம், காற்று எப்பவும் எல்லாமே ஒரே திசையில் சுற்றாது, எங்கிட்டு வேணாலும் சுற்றலாம், அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா கேஷுவல் தாங்க இது எல்லாமே. அதில் வந்து ஒரு சென்சார் பொருத்திடுறாங்க. அந்த சென்சார் என்ன பண்ணும் அப்படின்னா காற்று எந்த வகையில் அடிக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பிளேடுகளை அது திருப்பி விட்டுருன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா காற்றோட வேகத்தை பொறுத்து பிளேடோட வந்து அந்த சாய்வு கோணங்கள் பார்த்திங்கன்னா, திடீர்னு காற்று கீழேருந்து அடிக்கும் போதும் மேலேருந்து அடிக்கும் போதும் அந்த பிளேடில் இருக்க வென்டிலேட்டர் மூலிமா அந்த சாய்வு கோணங்கள் ஆட்டோமேட்டிக்காக திருப்பப்பட்டு எப்படி காற்று வந்தாலும் அது மின்சாரத்தை உற்பத்தி பண்ணக்கூடிய மாதிரி அவங்க சில கம்ப்யூட்டர் அமைப்புகளை அங்கே பதிவு பண்ணிடுறாங்க. இவ்வளோ பண்ணாலும் சில இயற்கை சீற்றங்கள் லைக் வந்து புயல் மாதிரியான சூழ்நிலைகளில் வந்து அந்த காற்றாடி ரொம்ப வேகமாக சுத்தாமல் இருக்கிறதுக்காக அதுக்குள்ளே ஒரு பிரேக்கிங் சிஸ்டத்தையும் அவங்க செட் பண்ணிடுறாங்க. இதனால் எந்த அளவுக்கு புயல் வீசினாலும் காற்றாடிகள் ஓரளவுக்கு பாதுகாப்பாக இருக்குன்னு தான் சொல்லலாங்க. இந்த மாதிரி தான் காத்தாடி செயல்பட்டு வருது. இதை சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா அந்த ஜென்ரேட்டர், இந்த பிளேடு சுத்தும் போது ஜென்ரேட்டர் வந்து மின்சாரத்தை உற்பத்தி பண்ணி ஒயர் மூலிமா நம்மளுக்கு தருதுங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வெறும் 8% தான் காற்றாலைகளால் நம்மளுக்கு தருது. அப்படி அந்த 8% கிடைக்கக்கூடியதும் வேறு எந்த ஆபத்தும் இல்லாமல், இயற்கைக்கு எந்த ஆபத்துகள் இல்லாமல் தரேன்னு சொல்லியிருக்காங்க. காத்தாடியில் பார்த்தா இன்னும் கொஞ்சம் ஆச்சரியமான தகவல் இருக்குங்க. அதாவது அதிக அளவு காற்றாடிகளை பயன்படுத்த நாட்டில் முதல் பட்டியலில் சீனா இருக்குங்க.
2018 கணக்கெடுப்படி 118,000 மெகாவாட் மின்சக்தியை சீனா உற்பத்தி செஞ்சு சாதனை பண்ணியிருக்கு. அதாவது அந்த நாட்டோட 34% மின்சக்தி காற்றாலைகள் மூலிமா தான் கிடச்சிருக்குங்க. இந்த பட்டியலில் இந்தியா 5வது இடத்துல இருக்குது. சராசரியாக 23,000 மெகாவாட் மின்சக்தியை உற்பத்தி செஞ்சுருக்கோம். இந்தியாவிலேயே மிகப்பெரிய காற்றாலை பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்க கன்னியாகுமரியில் தாங்க இருக்குது. இந்த காற்றாலையில் பார்த்திங்கன்னா 1600 மெகாவாட் மின்சாரத்தை உற்பத்தி செய்து இந்தியாவில் தமிழ்நாடு தான் ஃபஸ்ட் இடத்துல இருக்குன்னு சொல்லலாம். காற்று அப்படிங்கிறது வற்றாத வளன் அப்படிங்கிறதால காற்றாலையில் அதிகம் பயன்படுத்துவது மிகவும் நல்லது அப்படிங்கிறதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.